வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய கிச்சனில் இன்றைக்கி ஒரு புது ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். பிரெட் ராப்ரி, அதுக்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஷார்ட் டைமில் ஒரு ஸ்வீட் ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஃபுல் க்ரீம் ஹாஃப் லிட்டர் மில்க் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான குவான்டிட்டி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா இப்போ நம்ம காய்ச்சிடலாம். அது காஞ்சி வரும்போது பொங்காமல் இருக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. 5 to 10 minutes இந்த மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அப்படியே ஸ்டர் பண்ணிக்கிட்டு அதை பால் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 tablespoons கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டன்ஸ் மில்க் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா கொஞ்சம் மில்க் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் அந்த மில்க்கை திக்கன் பண்ணும். ஒரு 50 grams சுகரும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த சுகரோட அளவு உங்களோட இனிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அகெயின் அது சுகர் நல்லா டிசால்வ் ஆகி வரட்டும். அதே மாதிரி சைடு வால்ஸில் இந்த ஆடை கட்டுறது, அந்த ஆடையும் நம்ம அந்த பாலில் சேர்த்து விட்டுறணும். ஸோ அது இன்னும் நல்லா திக்காக இன்னும் டேஸ்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலரும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கலரிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். குங்குமப்பூ சேர்க்கறது அந்த ஒரு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு 1/2 teaspoon ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அது கொதிச்சு வரட்டும். இப்போ ரொம்ப ரிடியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பிரெட்டில் நம்ம அதை சேர்க்க போகிறோம். பிரெட்டு ஊறுறதுக்காக இந்த மில்க்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ தேவையான பிஸ்தா, பாதாம், முந்திரி இந்த நட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரெட்டை நான் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு ஒரு பிரெட் ஸ்லைஸ்லேயும் இந்த மாதிரி வரும். அந்த பிரெட் ஸ்லைஸை நம்ம லேசாக கீயில் சாட்டே பண்ணி கூட நம்ம வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ராவா பிரெட்டையும் வச்சு அதில் நம்ம இந்த ராப்ரியை நம்ம சேர்க்கலாம். இந்த டெசர்ட்டை நீங்கள் எப்படியே கொஞ்சம் ஆற விட்டு சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சுவையான பிரெட் ராப்ரி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.